ஏய் என்னாடி வரலன்னு வச்சுக்கேன், உங்க அப்பா இருக்கா இல்ல மோகனா, நாளைக்கு செத்துரும். பட்டா ராட்சசன்ல சோஃபியா கிட்ட லவ் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி நிஜத்துல யார்ட்டையா லவ் சொல்லிருக்கீங்களா? லவ் சொல்லல, ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதுக்குள்ள இன்னைக்கு சொல்லணும் நாளைக்கு சொல்லணும்னு அப்படின்னு இருந்தேன். என்னென்ன படம் பெரிய ஹிட் ஆகிட்டு அதில் நடித்தவங்களெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுது, பட் இவ்வளோ உழைச்சி கொஞ்சம் தெரியலன்றது தான் வருத்தம். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ இல்லை இல்லை, இனிமேல் இல்லை தான். இல்லை இந்த மாதிரியே நடிச்சிட்டு இருந்தா பொண்ணு கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இல்லை அது அவங்க பொண்ணு வீட்டில் தான் விருப்பம் ஃபீல் பண்ணுவாங்க. பகாசுரன் நம்ம மோகன்ஜி அண்ணன் அவர் டைரக்ஷனில் ஒரு நல்ல கேரக்டரு, கதைக்கு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ் ஆகுது. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 10 இயர்ஸ் பிஃபோர் மைடியர் புதன் ஒரு சீரியல் போயிட்டு இருந்துச்சு, அதில் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் தான் ஏஜென்ட், அவர் தான் அந்த ஸ்கூல் பசங்களை பேக்ரவுண்டில் நடந்து போகிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க கூட போகும்போது ஆனால் என்னையும் ஒரு நாள் ஷூட்டிங் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே நுழைஞ்சிருந்தான். எனக்கு என்னென்னா ஸ்கூல் லீவ் போடணும், ஷூட்டிங்னா எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் சரி போடா அப்படின்னா எனக்கு ஒரு நாள் லீவு கிடைக்கும். ஸோ அந்த லீவுக்காக நான் டெய்லி வந்து அந்த ஏஜென்ட்டை ஃபாலோ பண்ணுவேன், ஆனால் ஷூட்டிங் இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படி போனது தான். வாய்ப்பு கேட்டு போன இடத்துல பட்ட அவமானங்கள் ஏதாவது கஷ்டங்கள்? இல்லை அது நிறையா இருக்கும். இல்லை எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பேக்ரவுண்டு இல்லாமல் சினிமாவை வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது நடக்கும், அதெல்லாம் பழகிடும். அதனால் நம்மளுக்கு வந்து யார் நம்மளை திட்டினாலும் இது பண்ணாலும் நம்மளுக்கு பெருசாக இருக்காது. ஸோ சில பேர் இருந்துக்கிட்டே இல்லைன்னுவாங்க, அது நிறையா இருக்கும், அதை தாண்டி தான் வந்தாகணும். ஒரு ஓரமாக வந்துட்டு போகிற மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருப்பீங்கல்ல, அப்படி ஏதாவது ஒரு படம் யாரும் இருக்கா? நிறைய படம் இருக்காது, நிறைய படம் இருக்குது. பென்சில் ஜிவி பிரகாஷ் சார் அவரோட ப்ராஜெக்ட்லேயே அப்போலாம் அப்போ தான் வந்துட்டு இருக்கேன், அதுலேயும் நம்மளுக்கு அப்படி இல்லை பேக்ரவுண்டு நடந்து போகிறதா, அது நிறையா இருக்குது. ஒரு பெரிய படங்கள் ஏதாவது பேட்டைக்கு போனேன், அதுலேயும் அது ரஜினி சார் படம் ரொம்ப லைக் பண்ணி போனோம், அதுலேயும் நம்மளை பின்னாடி நடக்க விட்டுட்டாங்க. எந்த சீனில் வருவீங்க நீங்கள்? அந்த காலேஜ் காலேஜ் போர்ஷன் எடுப்பாங்களா பேட்டையில், ஃபஸ்ட்டு படம் போட்ட உடனே அந்த மரணம் மாசு மரணம் சரி ஏதோ ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும்னா பின்னாடி நடக்க விட்டாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக. சரி வந்ததுக்கு ரஜினி சாரையாச்சும் பார்த்தோம். பார்த்தீங்களா? ஆ பார்த்தேன் ரஜினி சாரை பார்த்தேன். அவர் ராட்சசன் படம் ரிலீஸ் ஆகி ரிவீல் பண்ணி அவர் ட்விட்டர் பண்ணார், எங்களை பற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். விஜய் படம் இதை எப்படி பண்ணீங்களா? விஜய் படம் பண்ணா மீட் பண்ணேன், நான் பீஸ்ட் படத்தில் மீட் பண்ணேன் சார். ஸோ அதில் பரணின்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார், சிவகார்த்திகேயன் சார் கூட அடிக்கடி சொல்லுவார் பரணி பரணின்னு எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவார், அவன் தான் பரணின்னு. அவர் ஒர்க் பண்ணார், அவர் வந்து நம்மளை விஜய் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணேன். ஒரு ஹாஃப் அன் அவர் சார் கூட விஜய் சாரும் நானும் மட்டும் பேசணும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு எனக்கே பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன சொன்னார் விஜய் சார்? அதான் அந்த பரணின்றவர் சார் வந்தால் சார் ராட்சசன் அந்த இந்த கேரக்டர் அப்படி இப்படின்னா, ஓ நீங்கள் தானே அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, நான் வீட்டில் பார்த்தேன், அப்புறம் உங்கள் பேர் என்ன பர்சனலாக நிறைய விஷயங்கள் சொன்னார், சினிமாவில் எப்படி இருக்கணும் சில விஷயங்கள் அட்வைஸ்லாம் பண்ணாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தளபதிக்கிட்ட இருந்து. ஸோ எனக்கு அது பெரிய கிஃப்ட்டு தான். அது ராட்சசன் பற்றி சொல்லுங்கள், அந்த கிறிஸ்டோஃபர் கேரக்டர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது சலீம்னு இருக்கார், அவர் தான் எனக்கு மெயின். அவங்க அவர்கிட்ட தான் ஆடிஷன் பண்ணேன், உடம்பு கம்மி பண்ணி ஒரு 18 கிலோ உடம்பு குறைச்சி ஸோ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அது கிடைச்சிச்சு. ஆனால் அதில் உங்கள் ஃபேஸே தெரியலையே. அது கமிட் பண்ணும் போதே சொன்னாங்க சார் இது கிடையாது, இது தெரியாது, உன் பேர் வரும் வராமையும் போகலாம், எதுக்கும் வருத்தப்படக்கூடாது, எல்லாமே அவர் ஜென்யூனாக முன்னாடி சொல்லிட்டாங்க. என்னென்ன படம் பெரிய ஹிட் ஆகிட்டு அதில் நடித்தவங்களெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுது, பட் இவ்வளோ உழைச்சி கொஞ்சம் தெரியலன்றது தான் வருத்தம். மற்றபடி வேறு ஒன்று சரி அந்த நேம் கிடைக்காமல் எவ்வளோ பேர் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு அந்த ஒரு கேரக்டர் நேம் கிடச்சிச்சு சரி அதை பயன்படுத்திக்க வேண்டியதான்னு நினச்சி போயிட்டு. ராட்சசன்ல சோஃபியா கிட்ட லவ் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி நிஜத்தில் யார்ட்டையா லவ் சொல்லியிருக்கீங்களா? லவ் சொல்லலை, ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அதுக்குள்ள இன்னைக்கு சொல்லணும் நாளைக்கு சொல்லணும்னு அப்படின்னு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு, அதோட விட்டாச்சு. நம்மளுக்கு அந்த விஷயத்துல பயம், அதனால நான் நேரடியாக நின்று ஒரு பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணதில்லை. பெண்களை கொலை பண்றது, ஆபாச படம் எடுத்து பாக்குறது, இந்த மாதிரி கேரக்டர் நடிக்கிறீங்களே, வேற எந்த கேரக்டர் பண்ணாலும் ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளையோ இல்லை ஒரு ஹீரோவோட தம்பியோ ஹீரோயினோட தம்பியோ நின்றா ஞாபகம் இருக்காது ஆடியன்ஸுக்கு. ஒரு வில்லன் தியேட்டரில் நம்மளை அசிங்க சிங்கமாக திட்டனா மட்டும்தான் நம்ம ரீச் ஆகும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது நெகட்டிவ் ரோல், அது எனக்கு கிடைச்சிச்சு, கிடைக்கிற வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் வளரலை, எனக்கே தெரியும் என்னோட கெப்பாசிட்டி. ஸோ நம்ம இப்போ தான் வந்துட்டு இருக்கோம், கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு தாடியும் வளரல, எனக்கே தெரியும் நான் வந்து ஒரு வில்லனுக்கான தகுதி எனக்கு இருக்கான்னு எனக்கு அந்த கம்மி தான். ஆனால் நம்மளுக்கு கொடுக்குறாங்க போதும் நம்ம பயன்படுத்திக்கணும். ஏய் என்னாடி நேற்று வானா வரமாட்டேங்கிற, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, அண்ணன் கூப்பிட்றாரு ஒழுங்கா வா. வரலன்னு வச்சுக்கேன், உங்கள் அப்பா இருக்கா இல்லை மோகனா, ஆட்டோ டிரைவர் தானே, நாளைக்கு செத்துடும். பட்டா பை, அவ்வளோதான்.
என்ன பண்றது, அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கும். அந்த ஃபிங்கர் டிப்ல வந்து ஒரு சீன் பண்ணிருப்பீங்கல்ல? ஆமா, அந்த மொபைல் ஷாப் பாலா, அந்த போன் சர்வீஸ் பண்ற பையன், அதை கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். அந்த பொண்ணுகிட்ட கடைசியில போவேன், கடைசியா தான் கிளைமேக்ஸ், என்னோட கிளைமேக்ஸ், பணம் குடுறீன்ன உடனே அதை கொடுக்க மாட்டேன், என் வீடியோ தான் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கணும். போலீஸ் வந்துடும், ஏய் பணத்தை குறி, ஓ கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா, ஒரே ஒரு ஃபோன் போட்டால் போதும் எல்லாமே முடிஞ்சிடும், உனக்குலாம் பாவம் பார்க்கக்கூடாதுரி, ஓ போட மாட்டேன்னு நினச்சியா, இல்லை ஒரு ஃபோன் போதும் உன் மேட்ரை உள்ளகமே பார்க்க செம்ம ரீச் ஆயிடுவேன். நில்லு. ஸோ அது ஒன்று. உங்களை நேரில் பார்த்து யாராவது பயந்துருக்காங்களா, என்ன இப்படியே நடிக்கிறாரு அப்படின்னு? ஆ, அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ப்ரோ நல்லா இருந்துச்சு அந்த நெகட்டிவ் ரோடு, ஓ நல்லா பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணுற பொண்ணுங்களை கொலை பண்ணிடுங்க அப்படி விட. சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அது ஒரு ஆக்டிங் தான் அப்படின்னு ஒன்று இல்லை. இல்லை, ஒரு பொண்ணு லவ் பண்ணால் அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி தான் சாவடிக்கணும், அப்போ தான் மற்றவங்களுக்கு பயம் வரும் அப்படின்வாங்க. ஆனால் அது ஜஸ்ட்டு படம் தான், ரியலில் நான் ஒரு அப்பா கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ இல்லை இல்லை, இனிமே இல்லை தான். இல்லை இந்த மாதிரியே நினச்சிட்டு இருந்தா பொண்ணு கிடைக்க ரொம்ப கஷ்டமாச்சு. இல்லை அது அவங்க பொண்ணு வீட்டில் தான் விருப்பம் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ என்னென்ன படங்கள் பண்ணுறீங்க? இப்போ ரன் பீபி ரன், ஆர்ஜே பாலாஜி சார் படம் இந்த பிப்ரவரி 3 ரிலீஸ் ஆகுது. பகாசுரன், நம்ம மோகன்ஜி அண்ணன் அவர் டைரக்ஷனில் ஒரு நல்ல கேரக்டரு, கதைக்கு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வரலட்சுமி மேம் கூட கொன்றால் பாவம், அது இந்த பிப்ரவரி 3 ரிலீஸ் ஆகுது. மீதியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பகாசுரனில் ஒரு அது ஒரு நெகட்டிவ் ஷேடோவான ஒரு கேரக்டர் தான், முக்கியமான ஒரு ரோலு. எனக்கு வந்து ஒரு மோகன் அண்ணன் சொல்லும் போது, இந்த படத்தில் வந்து நான் நடித்தேன் அதை தவிர்த்து இது உண்மையான ஒரு விஷயங்கள் இருக்குது. நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அந்த ட்ரெய்லர்லேயே சொல்லுவாங்க பசங்க ரூமில் தனியாக இருக்குது, படிச்சுட்டு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதை தாண்டி இந்த மொபைல் ஃபோனுன்றது வந்து நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்குன்றது யாருக்கும் தெரியல. அப்பா அம்மா ஆஃபீஸ் போயிடுறாங்க, ஃபோன் வீட்டில் இருக்கு, அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் அந்த படத்தில் வந்து அந்த விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காரு டைரக்டர் மோகன் அண்ணா, அவர் ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கே தெரியாது அந்த ஒரு ஃபோனுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு. ஒரு பொண்ணு தனியாக ரூமில் இருக்குது படிச்சுட்டு இருக்குன்னு நம்ம சில அம்மா அப்பா நினைக்கிறாங்க, ஆனால் அந்த பொண்ணுங்கள் தனியாக இருக்கும்போது தன்னை மீறி என்னென்ன பண்ணுறாங்க, ஏன்னா எல்லாமே அந்த ஃபோனுக்குள்ளே கிடைச்சிருது ஈஸியாக. அதுதான் அந்த படத்தில் சொல்கிறாங்க, மொபைல் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத அந்த பகாசுரன் கண்டிப்பா பேசப்படும். ஒரு வில்லன் எப்படி நன்றி வணக்கம் சொல்லுவார் சொல்லுங்க? அதுலயும் வில்லனா? ஆமா. ஏய் இவ்வளவு நேரம் டைம் பாஸ் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட்டா, தேங்க்யூ தேங்க்யூ.